அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் நம்ம சேனல் கே கே கட்டட் காலேஜ். நான் சொல்றேன், ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். ஸோ வந்து நம்ம எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு காரியம் பண்ணாலும் வந்து அதுக்கு வந்து திட்டமிடணும், பிளான் பண்ணணும். ஸோ பிளான் பண்றது ரொம்ப அவசியம். நம்ம லைஃப்ல நிறைய கோல்ஸ் ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும், நிறைய லட்சியங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம அடையணும்னா வந்து அதுக்கு பிளான் பண்ணணும். அது எப்படி அடையணுன்றது பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாத வந்து நம்மளால கரெக்டாக அடைய முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பண்ணணும். பட் வந்து திட்டமிட்டே இருந்தா வந்து நம்மளால அடைஞ்சிட முடியுமா? முடியாது. நம்ம செயல்லையே இறங்கணும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பிளான் மட்டும் பண்ணுவாங்க, பட் வந்து செயல்ல இறங்க மாட்டாங்க. ஸோ பிளான் பண்றது அவசியம் தான். அதான் வடிவேலு சொல்லியிருப்பாரு, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பட் வந்து பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும். பண்ணாமலே நம்ம பிளான் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்து டைம் தான் வேஸ்ட். நம்ம செயல் இறங்காம பிளான் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்து நம்ம டைம் வேஸ்ட், அதனால எந்த யூஸ்மே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து அதிகமா பிளான் பண்றது இல்லை, ஓவர் திங்க் பண்றதுனால வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஒரு செயலில் இறங்கி செய்யணுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் பிளான் பண்றதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ வந்து ஓவர் பிளான் பண்ணோம்னா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராப் மாதிரி, அதுக்குள்ள நம்ம பொறி மாதிரி, அதுக்குள்ள சிக்கிட்டோம்னா வந்து நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம நினைச்ச காரியத்தை பண்ண முடியாது. நம்ம சிக்கிட்டோம்னா சின்ன பின்னமா தான் ஆயிரும். நம்மளால நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைப்போம், பட் வந்து அது முயற்சி வந்து தப்பா போயிருப்போம் அப்படின்னு நம்ம ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுருவோம். ஓவரா பிளான் பண்ணோம்னா இப்போ நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுறீங்கன்னா செஞ்சு பாருங்கள், அது வந்து ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல. அது பட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்ற ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஓவர் பிளான் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு நாளில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து அது பிளான் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு டைமு டே, இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னா நான் இந்த நாளுக்குள்ள செய்வேன், இந்த நேரத்துக்குள்ள முடிப்பேன்னு ஒரு பிளான் பண்ணுங்கள். அண்ட் பிளான் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க, ஒரு கால வரையறை. அதாவது வந்து டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், அதை வந்து நான் எப்படி பண்ண போறேன்றதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இல்லை ஒரு பிளானை வந்து நீங்க மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா வந்து அப்போஸ் வந்து உங்க மனசு மாறலாம், அந்த வேலையை செய்ய முடியாம போகலாம். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்க அன்னைக்கு செய்யணும்னு நினைச்ச வேலையை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இல்லை உங்களுக்கு ஒரு நெருக்கமானவங்ககிட்ட சொல்லிடுங்க. அந்த நாள் முடிகிறப்ப வந்து அவங்கள்ட்ட வந்து உங்களை கேட்க சொல்லுங்க, நீங்க அந்த வேலையை முடிச்சீங்கன்னா. ஸோ அப்படி அவங்க கேட்கும்போது வந்து நம்மளுக்கே தோணும், ஐயோ நம்ம இது பண்ணாம இருக்கோமே, நம்ம சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு தோணும். இல்லைன்னா வந்து அவங்க கேட்பாங்க, நம்ம அவங்ககிட்ட அப்போ பண்ணிட்டோன்னு சொல்லணுன்றதுக்காகவே நீங்க அந்த நாள்ல அந்த வேலையை பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து லாங் டேர்ம் ஒரு கோல் இருக்கும், அதை வந்து ஒரே நாளில் போட்டு குழப்பிக்குவாங்க. ஸோ வந்து நீங்க பிளான் பண்ணும்போது வந்து ஒரு நாளுக்கு பிளான் பண்ணுங்க, அடுத்து ஒரு வாரத்துக்கு அப்படி பிளான் பண்ணுங்க. அதை பத்தி மட்டுமே நினைங்க, ப்ரெசென்ட்ல இருங்க, ஃபியூச்சரை ரொம்ப நினைச்சு குழப்பிக்காதீங்க. ஒரே நாளில் இதை என்னால் முடிக்க முடியுமான்னு. சிலர் வந்து நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ நானும் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டடி பிளான் போடுவோம் நிறைய பேர். ஸோ வந்து அன்னைக்கு ஒரு நாளில் ஒரு யூனிட் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி மட்டும் நினைங்க, அதை முடிச்சுட்டு அடுத்த யூனிட் போங்க. ஒரு நாள் முடிக்க முடியாட்டி அடுத்த நாள் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து போங்க. சிலர் வந்து எக்ஸாம் கடைசி நாளுக்கு முன்னாடி தான் உட்காந்து படிப்பாங்க. நிறைய பேர் செமஸ்டர் எக்ஸாம் இல்லை வந்து ஏதாவது ஃபுல் மாடல் எக்ஸாம்லாம் வந்து முதல் நாள் தான் உட்காந்து படிப்பாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக தான் ஏற்படும். ஸோ அன்னைக்கு படிங்க. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்குமே நான் படிக்கும்போது என்னோட டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, பட் நம்ம இந்த காலத்தை கேட்டுட்டு அந்த காலை விட்டுருவோம். ஸோ கடைசி நேரத்தில் உட்காந்து கஷ்டப்படுவோம். ஸோ அதனால வந்து நீங்கள் அன்னைக்கு உள்ளதை பிளான், எந்த படிக்கிறது மட்டும் இல்லை எந்த விஷயம்னாலுமே வந்து அன்னைக்கு உள்ளதை மட்டும் பிளான் பண்ணுங்க. மொத்தமாக வந்து ஒரே நாளில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் வந்து நம்ம ஒரு செயலை பண்ணணும்னு நினைப்போம், பட் அது 100% பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்போம். பட் வந்து இந்த உலகத்துல எதுவுமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. 100% பெர்ஃபெக்ஷன் ஒரு வேலை இருக்கணும்னு நினைச்சு நீங்க இறங்கினீங்கன்னா வந்து உங்களால அந்த செயலையும் செஞ்சு பிடிக்க முடியாது. எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வருதோ பண்ணுங்க, பட் வந்து பண்ணுங்க, பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ வந்து ஒரு பெரிய ஒர்க் ஆச்சுன்னா அதை வந்து பிரிச்சு பிரிச்சு பண்ணுங்க. கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை கூட பெஸ்ட் உங்க பெஸ்ட்டை கொடுங்க. பெஸ்ட்டை கொடுத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த வேலையில வந்து உங்க பிளான் நீங்க நினைச்ச காரியத்தை வந்து முடிக்க முடியும், ஒரு வெற்றி அடையலாம். ஸோ வந்து பிளான் வந்து நீங்கள் நினச்சபடி நடக்கலைன்னா வந்து கவலையே வேணாம். இப்போ ஏ பிளான் ஏ ஒர்க் ஆகிட்டு பிளான் பின்னு இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆல்பாபெட்டில் 26 letters இருக்குது. ஸோ வந்து அதனால வந்து நீங்கள் தொடர்ந்து பிளான் பண்ணுங்கள், பிளான் பண்ணி செயல்லையும் பண்ணுங்கள், பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ பிளானை மாற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையலாம். தமிழ்லேயும் 247 letters இருக்குது, 26 letters பத்தலைன்னா. பட் வந்து சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பிளான்லேயே வந்து தெரிஞ்சிடும் எந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கும்னு. ஸோ வந்து பிளான் பண்ணுங்க, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் நீங்க பிளான் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல கூட நியூ இயர் ரெசல்யூஷன் நிறைய பிளான் பண்ணிருப்பீங்க, நிறைய நான் இந்த வருஷத்துக்குள்ள இதை பண்ணணும், இதை பண்ணி முடிக்கணும்னு. பட் வந்து அன்னைக்கு நினைச்சிருப்பீங்க, அடுத்த நாளே வந்து விட்டுருப்பீங்க. இந்த வருஷத்துல இன்னும் 5.5 மாசம் இருக்கு, 6 மாசம் கிட்ட ஓடிடுச்சு. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட வந்து முடிக்க முடியும். ஸோ வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க.
ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதிக திட்டமிடாதீங்க, செயலில் இறங்குங்க, ஸ்டாப் பிளானிங், டேக் ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது சொல்கிறேன். இது யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அப்போ லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரும், நிறைய பேர் அவங்களோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.